மழை காரணமாக சென்னை மாநகரிலிருந்து அடித்து வரப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கோவளம் கடற்கரையில் குவிந்து இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சூழ்நிலையில் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடந்த சில தினங்களாக சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை வெள்ளமானது சென்னையின் முக்கிய ஆறுகளான கூவம், அடையாறு, கொசத்தலை மற்றும் இவற்றை இணைக்கும் பக்கிங்காம் கால்வாய் வழியே வங்கக்கடலில் கலக்கிறது. தெருக்களிலும் சாலைகளிலும் மழைநீருடன் பிளாஸ்டிக் குப்பைகளும் வெளியேறியது. இதனால் கோவளம் கிழக்கு கடற்கரை முழுவதும் நெகிழி குப்பைகளால் நிரம்பியிருக்கிறது. முகத்துவாரங்கள் வழியே வெளியேற்றப்படும் வேதி கழிவுகளால் வங்கக்கடல் பரப்பு நிறம் மாறி காணப்படுவதாக கூறும் மீனவர்கள் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் மீன்கள் கிடைப்பதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகப்படியான நெகிழி குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளின் வெளியேற்றத்தால் சென்னையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி சூழ்நிலையில் பாதிப்பை சந்தித்து வருவது என்பதே நிதர்சனம். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு